புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மூட்டு வழிகள் இன்றைக்கு விதவிதமான மூட்டு வழிகளை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இன்றைக்கு மூட்டு வழிகளற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இன்றைக்கு கால் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வழிகள் தோள்பட்டையில் ஏற்படுகின்ற வழிகள் மணிக்கட்டுகளில் ஏற்படுகின்ற வழிகள் சிறு சிறு மூட்டுகளில் ஏற்படுகின்ற வழிகள் மூட்டு வழிகளை பற்றி நிறைய விவரமாக உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் இல்லைங்களா முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட மூட்டு வழிகள் கவுட்டு சம்பந்தப்பட்ட மூட்டு வழிகள் காயங்களால் ஏற்பட்டு உள்ளே கட்டிகளால் ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தொற்றுகளால் ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் நிறைய வகையாக இருக்கிறது இதில் குறிப்பாக ஒரு வகையான மூட்டு நமக்கு தெரியாமலேயே காயங்களால் ஏற்பட்டு மூட்டுகளில் நீர் சேர்ந்து இருக்கக்கூடிய மூட்டு வலிகளையும் கவுட்டுன்னு சொல்லக்கூடிய சைனோவைட்டு சம்பந்தப்பட்ட உள்ளே இருக்கக்கூடிய திரவங்களில் இருக்கக்கூடிய அகட்சிகளால் ஏற்படுகின்ற மூட்டு வழிகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம யோசிப்போம் மூட்டு வழிகள் சிலருக்கு குணமாகுது சிலருக்கு குணமாவதே கிடையாது ஒரு கணவன் மனைவி இரண்டு பேர் மூட்டு வலிகளோடு வரதை பார்க்குறோம் ஒருத்தருக்கு பார்த்தா முட்டு வலி நல்லா குணமாவது இன்னொருத்தருக்கு பார்த்தா வலி கொஞ்சம் கூட குணமாவதே கிடையாது என்ன காரணம் என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் ஒருவருக்கு ஏற்படுகின்ற மூட்டு வலியும் மற்றவர்க்கு ஏற்படுகின்ற மூட்டு வலிகளும் வேறு வேறு காரணங்களால் ஏற்படும் வேறு வேறு குணங்களை கொண்டதாக இருக்கும் வாதம் சார்ந்த மூட்டு வலி பித்தம் சார்ந்த மூட்டு வலி கபம் சார்ந்த மூட்டு வலி இந்த மாதிரி விதவிதமான மூட்டு வலிகளோடு இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய அழைக்கக்கூடிய சிகிச்சை அனைத்துமே வேறு வேறு மாதிரி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மூட்டு வழி கவுட்டு சம்பந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கும் மூட்டுகளுக்கு இருக்கக்கூடிய சைனோவியல் லிக்விடில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சைனோவைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைக்கும் மிகப்பெரிய பலனளிக்கக்கூடிய மருந்து மூன்றே பொருட்கள் நிலவேம்பு மிளகு சுக்கு மூன்றே பொருட்கள் தான் தேவை நிலவேம்பு மிளகு சுக்கு நிலவேம்பு நம்ம வீட்டில் பெரும்பாலும் கிடைக்கக்கூடியது கோவிட் பெருந்தொற்று வந்த பிறகு நிலவேம்பு இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் சுக்கும் மிளகும் நம்ம சமையலறையிலேயே இருக்கக்கூடியது இரண்டு கிராம் அளவுக்கு நிலவேம்பு இரண்டு கிராம் அளவுக்கு சுக்கு இரண்டு கிராம் அளவுக்கு மிளகு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது உடனுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நாம் உடனடியாக பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா இந்த கவுட் சம்மந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது எப்பெல்லாம் உடம்பில் யூரிக் ஆசிடோட பர்சன்டேஜ் அதிகமாகுதோ அப்பெல்லாம் உடம்பில் ஒரு குறிப்பிட்ட வகையான பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும் எப்பொழுதாவது வருகின்ற காய்ச்சல் மூட்டு வழிகள் போய் எப்பொழுதுமே காய்ச்சலும் மூட்டு வலிகளும் விதவிதமாக திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் வரும்போது மிகப்பெரிய அளவில் நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய அகற்றி விகிதங்கள் மாறுவதற்கு மூட்டுகளை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மிக வேகமாக மூட்டுகளில் ஏற்படுகின்ற அகட்சிகளை யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட தேவையற்ற அமிலங்களுடைய சேர்க்கையை உள்ளே இருக்கக்கூடிய தேய்மானங்கள் சம்பந்தப்பட்ட இந்த எல்லா விஷயமும் சேருவதால் மூட்டுகளில் ஏற்படுகின்ற நீர்த்தேக்கமும் வீக்கமும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அறு மருந்துகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் நிலவேம்பு சுக்கு மிளகு மூன்றே பொருட்கள் தான் இரண்டு கிராம் நிலவேம்பு இரண்டு கிராம் சுக்கு இரண்டு கிராம் மிளகு முன்னூறு மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே மூட்டுகளில் இருக்கக்கூடிய அகற்றி விகிதங்கள் படிப்படியாக மாறிவிடுவதையும் மூட்டுகள் சார்ந்த வலிகளும் வேதனைகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதையும் மூட்டுகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதையும் அடிக்கடி மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் வீக்கங்களும் குறைந்து கொண்டே வருவதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் மூட்டு சார்ந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த சைனோவைட்டிஸ் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த நிலவேம்பு சுக்கு மிளகு சேர்ந்த கஷாயம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக குணப்படுத்துறத பார்க்குறோம் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் மட்டுமல்ல சைனோவைட்டிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையும் மிகப்பெரிய அளவில் குணப்படுத்துகின்ற அறு மருந்துகளில் ஒன்றாக இந்த ஒரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கு ஒரு சாதாரண மூட்டுவலி ஒரு காய்ச்சலோடு சேர்ந்து ஏற்படுகின்ற மூட்டுவலி குறிப்பாக சிக்கன் குனியா காய்ச்சலோடு சேர்ந்து ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் இருக்கு பாருங்க பார்ப்பதற்கு முடக்குவாதத்தை போன்றே உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகள் பலவீனமடைந்து போய் அந்த இடங்களில் வலிகள் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் காலை எழுந்து கொள்ள முடியாது காலை எழுந்து கொள்ளும் போதே கடுமையான வலிகளும் வேதனைகளும் இருக்கிறத பார்க்க முடியும் ரொம்ப அதிகமான வேலை செய்யும்போது மூட்டுகளில் ஆங்காங்கே வீக்கங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட நான் சொன்ன மாதிரி இந்த நிலவேம்பு மிளகு சுக்கு தேவைப்பட்டால் சிறிதளவு திப்பலை சேர்த்து இந்த கஷாயத்தை சாப்பிட்டாலே இந்த வலிகளும் வேதனைகளும் குறைந்து கொண்டே வருவதை நிச்சயம் நாம் உணர முடியும் கவுட் ஆத்ரைட்டஸ் சைனோவைட்டஸ் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நோய்களுக்குமே மிகப்பெரிய அளவில் தீர்வு குளிக்கக்கூடிய ஒரு கஷாயமாக இதை நாம் சொல்ல முடியும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்